கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கைவிடக் கோரி அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட உறுதி. முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை தமிழர்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்கள் குறித்து சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெற்று அமைச்சரின் பதிலுரைக்கு பிறகு ஏற்பு ஆகியவை இன்றைய சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் முக்கிய அம்சங்களாகும். இலங்கை தமிழர்களின் மேம்பாட்டிற்காக 317 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று விதி எண் 110 கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், தமிழகத்தில் கடந்த 1983 முதல் இனப்பிரச்சினைகள் காரணமாக அகதிகளாக வந்து பல்வேறு பகுதிகளிலும் தங்கியிருக்கும் இலங்கை தமிழர்களின் மேம்பாட்டிற்கு தமது அரசு வீடு, அவர்களின் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்டவற்றிற்கு 317 கோடியே 40 லட்சம் ரூபாய் திட்டம் வகுத்திருப்பதாக தெரிவித்தார். இலங்கை தமிழர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் இந்த நிதி ஒதுக்கீடு கூடுதல் வசதிகளை அளிக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்கள் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் நலனுக்காகவும் திமுக அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் உள்ள முகாம் வாழ் இலங்கை தமிழர் நலன் பேணிட இந்த அரசு வீடு மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதி மேம்படுத்தலுக்கு 261 கோடியே 54 லட்சம் ரூபாய், அவர்களது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பினை உறுதி செய்திட 12 கோடியே 25 லட்சம் ரூபாய் மற்றும் அவர்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட 43 கோடியே 61 லட்சம் ரூபாய், மொத்தம் 317 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திடும் என்பதை இந்த மாமன்றத்திற்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். முகாம்களில் அரை நூற்றாண்டுகளாக தங்கியுள்ள இலங்கை தமிழர்கள் மற்றும் வெளியே தங்கியிருக்கும் இலங்கை தமிழர்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பு திட்டங்களை அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று விடுதலை கட்சியின் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கூறினார். இதற்கு ஆதரவு அளித்து பேசிய கோவை தெற்கு பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன், உஜ்வாலா திட்டம் 2 தற்போது பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் ஆதார் அட்டை கட்டாயமில்லை என்று கூறியிருப்பதால் இலங்கை தமிழர்கள் பயன்பெற முடியும் என்றும் இதன் மூலம் தமிழக அரசு செலவிட வேண்டிய தொகையில் 6 கோடி ரூபாய் மிச்சமாகும் என்றார். மேலும் காரைக்கால் காங்கேசன் துறைமுகத்திற்கு பயணிகள் போக்குவரத்து தொடங்கவிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இதை ஆதரித்து பாமக தலைவர் ஜி கே மணி, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த செல்வ பெருந்தகை மற்றும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் பேசினர். முன்னதாக காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக பத்திரிகைகளில் வெளியான செய்திகளை அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் எடுத்துக் கூறினர். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அஇஅதிமுக சட்டமன்ற துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் நாகை மாலி, மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவாஹிருல்லா, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஈஸ்வரன், மதிமுகவின் சதன் திருமலைக்குமார், பாமக தலைவர் ஜி கே மணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிந்தனை செல்வன் உள்ளிட்டோர் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். இதற்கு பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஒருமித்து குரல் கொடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று கூறினார். கேரளா கர்நாடகா மாநிலங்களில் பொது பிரச்சினைகளில் கட்சி வேறுபாடு இன்றி அனைவரும் ஓரணியில் திரள்வது போன்று தற்போது தமிழகத்திலும் அந்த நிலை உருவாகியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எனவே மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு அனைத்து கட்சியினரின் ஆதரவுடன் தேவையான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்கியது. விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ், மேட்டுப்பாளையம் புறவழிச்சாலை, அத்திக்கடவு அவினாசி 2 திட்டம் உள்ளிட்டவற்றுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு, பெரியநாயக்கன் பாளையத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகா அமைக்க வேண்டும், காரமடை பகுதியிலுள்ள தேக்கம்பட்டியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தார். தொடர்ந்து பேசிய திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன், தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளை, குறிப்பாக நீண்ட காலம் செயல்படும் சுங்கச்சாவடிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு, தமிழகத்தில் 42 சுங்கச்சாவடிகள் நடைமுறையில் உள்ளதாகவும் ஒரு சில சுங்கச்சாவடிகளை நீக்கும்படி மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் விரைவில் இதற்கு தீர்வு காணப்படும் என்றார்.
தொடர்ந்து பேசிய திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் நீடாமங்கலத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரயில்வே மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஏ வே வேலு, ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்கான நிதி 50% ரயில்வே துறையிடமிருந்தும் 50% மாநில அரசிடமிருந்தும் செலவிடப்படுவதால் இதற்கு மத்திய அரசிடமிருந்து அனுமதி பெற்று நடப்பு நிதியாண்டிலேயே இந்த திட்டம் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விவாதத்தில் பேசிய உறுப்பினர் எழிலரசன் காஞ்சிபுரத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என்றும் பாலாற்றில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விவாதத்தில் பேசிய உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் காவிரி உபரி நீரை குழாய்கள் மூலம் தர்மபுரி வறண்ட ஏரி பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லலாம் என்றார். விவாதத்தில் கலந்து கொண்டு உறுப்பினர்கள் ராமலிங்கம், பாலாஜி, ராஜ்குமார், சதன் திருமலைக்குமார், பாலசுப்பிரமணியன் ஆகியோர் பேசினார்கள். விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஏவ வேலு, ஒரு கோட்டத்தில் ஒரே ஒப்பந்தக்காரர், சாலை பணிகளை மொத்தமாக ஒப்பந்தம் எடுக்கும் பேக்கேஜ் முறை இன்று ரத்து செய்யப்படுவதாக கூறினார். நெடுஞ்சாலைத் துறையில் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டுத் திட்டம் என்ற திட்டத்தின் மூலம் 250 கிலோமீட்டர் சாலைகள் 2,000 கோடி ரூபாய் செலவில் 4 வழித்தட சாலைகளாகவும், 600 கிலோமீட்டர் சாலைகள் 1,200 கோடி ரூபாய் மதிப்பில் இருவழிச்சாலைகளாகவும் மேம்படுத்தப்படும் என்றார். 1,281 பழைய தரைப்பாலங்கள் 2,401 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலங்களாக கட்ட திட்டமிடப்பட்டு, முதற்கட்டமாக 648 தரைப்பாலங்கள் 609.71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்றார். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் August 30 முதல் சுங்க கட்டணம் வசூலிப்பது நிறுத்தப்படும் என்றும், ராஜீவ்காந்தி சாலை மற்றும் சர்தார் படேல் சாலை சந்திப்பில் மத்திய கைலாஷ் அருகே 56 கோடி ரூபாய் செலவில் மேம்பாலம் கட்டப்படும் என்றும் தெரிவித்தார். பொதுப்பணித்துறையில் சென்னை மற்றும் திருச்சி மண்டலங்களை மறுசீரமைத்து கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு கூடுதல் மண்டலம் ஒன்று உருவாக்கப்படும் என்றார். சென்னையில் 39 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் கருணாநிதி நினைவிடம் கட்டப்படும் என்றும், மதுரையில் கலைஞர் நூலகம் சர்வதேச தரத்தில் 99 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்றும் கூறினார். சென்னை கிண்டி கிங் நிலைய வளாகத்தில் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னோக்கு மருத்துவமனை அமைக்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்புக்கு இணங்க 4.89 ஏக்கர் நிலப்பரப்பில் 6 தளங்களுடன் 500 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனை அமையும் என்று அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்தார். விவாதங்களுக்கு பிறகு மானிய கோரிக்கைகள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டன.